ஸ்ரீ சுமதீந்திரரும் ஸ்ரீ கோபாலதாசரும் வியந்த கிரியம்மா. ஸ்ரீ ஸ்ரீ சுமதீந்திர சுவாமிகள் யாத்ரா மார்க்கமாக மலேபெண்ணூர் என்னும் பகுதிக்கு வந்து கொண்டிருந்தார். ஊர் எல்லையில் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே சமயம் ஸ்ரீ சுவாமிகளின் சிஷ்யர்களிடம், ஸ்ரீமடத்தை சேர்ந்தோர் சிலரிடம், அவ்வூரைச் சேர்ந்த குறிப்பிட்ட சிலர் அவ்வூரில் இருந்த ஒரு பெண்மணியை பற்றி அவதூறாக சொல்வதற்கென்றே கூட்டத்தோடு கூட்டமாய் வந்திருந்தனர். கிரியம்மா என்பது அந்த அம்மணியின் பெயர். அவரின் குடும்பத்தவர் மற்றும் அவ்வூரில் இருந்த பெரும்பாலானோர் கிரியம்மாவின் செயல்களை வரவேற்ற போது ஒரு சிலர் மட்டும் எதிர்த்தனர். காரணம், கிரியம்மா ஒரு பெண்மணி என்பதால். ஸ்ரீ சுமதீந்திரர் ஊருக்குள் பிரவேசித்து பாத பூஜைகளை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ மூலராமர் பூஜைக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார். அங்கு வந்த கிரியம்மாவை அந்த மண்டபத்திற்குள் விடுவதற்கே விபரமறியாத சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீங்கள் எல்லாம் இங்கு வரக்கூடாது, பூஜையை பார்க்க கூடாது என்றனர். ஒரு ஓரமாய் நின்று தரிசித்து விட்டு போய்விடுகிறேனே என்றுதான் அப்போதும் சொன்னார். உண்மையில் முன் வரிசையில் அமர்ந்து பார்ப்பதற்கான சகல உரிமையும் அன்று அவருக்கு இருந்தது. ஆயினும், ஆகாதம்மா, ஆகாது, உன்னால் பிரச்சனைகள் வரும் அம்மா, இங்கிருந்து போய்விடு என்று ஒரு சாரார் விரட்டியபடி இருந்தனர். ஏதும் வராது, நான் பூஜையை பார்த்தே ஆக வேண்டும், என்னை தடுக்காதீர்கள் என்று சற்றே குரலை உயர்த்தினார் மற்றவர்களின் கவனம் திரும்பட்டும் என்று. அதற்குள் கிரியம்மாவிற்கு ஆதரவாக சிலர் குரல் கொடுத்ததும், சரி சரி, கடைசியில் நின்று கொண்டு பாருமம்மா என்றனர் வேண்டா வெறுப்பாய். ஸ்ரீமடத்தின் சமஸ்தான பூஜை வெகு விமரிசையாய் நடைபெற்றது. கிரியம்மா ஒரு மூலையில் நின்று கொண்டு தரிசித்துக் கொண்டிருந்தார். இன்றைய பிக்ஷைக்கு தனம் கொடுத்தவரை தீர்த்தத்திற்கு அழையுங்கள் என்று சுவாமிகளின் எடபல சேவை செய்பவர் உதவியாளர் குரல் கொடுத்தார். கிரியம்மா எங்கிருக்கிறார், உடனே வாருங்கள், சுவாமிகள் காத்திருக்கிறார் என்றனர் சுவாமிகளை அவ்வூருக்கு வரவழைத்திருந்த அமைப்பாளர்கள். அதை கேட்டதும் எதிர்ப்பாளர்களுக்கு சுரீர் என்றது. கிரியம்மாவை பூஜைக்கே வரக்கூடாது என்றோமே, ஆனால் அவர்தான் இன்றைய பூஜையின் பிக்ஷைக்கு தந்திருக்கிறார் என்பது தெரியாது போய்விட்டதே. கிரியம்மாவும் நம்மிடம் இதை சொல்லியிருக்கலாமே. சரி சரி, யாரிடம் பணம் வாங்குவது என்று இந்த அமைப்பாளர்களுக்கு விவஸ்தையே இல்லாமல் போய்விட்டதே என அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். இப்பொழுதும் ஒன்றும் குடிமுழுகி போய்விடவில்லை, சுவாமிகளிடமே விபரத்தை சொல்வோம் என அவசர அவசரமாய் முன்னேறினர். சுவாமி, இன்றைக்கு பிக்ஷை கொடுத்துள்ள கிரியம்மா உங்களிடம் தீர்த்தம் பெறும் தகுதி இல்லாதவர். ஏனப்பா அப்படி சொல்கிறீர்கள், அவளுக்கு புத்திரபாகியம் இல்லை. அதுவுமின்றி பரவாயில்லை, வர சொல்லுங்கள் என ஸ்ரீ சுமதீந்திரர் கூறியதும் கிரியம்மா மெல்ல வந்தார். தீர்த்தத்தை வாங்குவதற்காக வந்தவர் ஸ்ரீ சுவாமிகளை நமஸ்கரித்து மெல்ல குனிந்து பவ்யமாக கையை நீட்டினார். கிரியம்மாவின் கரத்தினை கண்ட ஸ்ரீ சுமதீந்திரர் ஒரு கணம் அதிர்ந்தார். சற்றே கண் மூடி தியானித்து என்னவென்று உணர்ந்தார். தாம் அறிந்ததை எல்லோருக்கும் அறிவிக்கலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளே சிந்தித்தார். ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் சிலர் சுவாமிகள் ஏதோ சொல்ல தயங்குவதைக் கண்டு இவ்வூருக்குள் வருகையில் ஊர் எல்லையில் சிலர் கிரியம்மாவை பற்றி தாழ்த்தி சொன்னதை இதுதான் சமயம் என்று மெதுவான குரலில் ஸ்ரீ சுமதீந்திரரிடம் எடுத்துரைத்தனர். அப்படியா, நாளை காலை முத்ராதாரணம் இருக்கிறதல்லவா, அப்போது எல்லாவற்றையும் அறிவிக்கின்றேன், இப்போது நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்று சீடரிடம் மெதுவே சொல்லி இதை எல்லோருக்கும் அறிவிக்க சொல்லிவிட்டு கிரியம்மாவிற்கு தீர்த்தம் தந்தபோது இன்னும் ஒரு முறை உள்ளங்கையினை பார்த்தார். தமக்குள்ளே நீண்டதொரு பெருமூச்சினை விட்டார். நாமும் அடுத்த நாள் காலை அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்குள் கிரியம்மாவை பற்றி, அவரை பற்றி ஏன் சிலர் அவதூறு பரப்புகிறார்கள் என்பதை பற்றி சற்றே காண்போம். ராணிபெண்ணூர் என்பது கர்நாடகத்தில் ஹாவேரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். அவ்வூரிலே பீஷ்டப்பா என்பவர் கர்ணமாக இருந்தார். அவர் அதீத பக்தி உள்ளவர். அவரும் அவரின் மனைவியும் தமக்கு ஒரு மகவு வேண்டும், அருண் குணங்களோடு கூடிய மகவு வேண்டும் என்று இறைவனை அனுதினமும் பிரார்த்தித்து வந்தனர். அந்த ராணிபெண்ணூருக்கு அருகே மலேபெண்ணூர் இருந்தது. அந்த மலேபெண்ணூருக்கு அருகே ஹவனகட்டே
ஹெலவனகட்டே ஹெலவனகட்டே என்னும் ஓர் ஏரி இருந்தது. அதன் கரையில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆலயம் இருந்தது. முதலில் வெகு காலம் அந்த ரங்கநாத சுவாமி விக்கிரகம் பூமிக்குள் இருந்தது. அந்த இடத்தின் மண் பரப்பின் மேல் ஒரு சமயம் மலை மலவென புற்று தோன்றியது. அந்த புற்றிற்கு ஒரு பசு தினமும் வந்து பால் சொரிந்தது. ஒரு சமயம் இக்காட்சியை அருணன் என்பவர் கண்டார். அந்த அருணனுக்கு தொடை வளர்ச்சி இல்லை என்பதனால் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் கலைந்த போது ஒரு நாள் புற்றுக்குள் பசு பால் சொரிவதை கண்டார். ஒரு உந்துதல் ஏற்பட்டு அதை கலைத்த போது பூமிக்குள் அழகிய ரங்கநாத சுவாமி விக்கிரகம் இருந்தது. அதை எடுத்து அந்த ஹெலவனகட்டே ஏரி கரையிலேயே பிரதிஷ்டை செய்து வணங்கி வர தொடையும் வளர்ந்தது. அதனால் அந்த தீர்த்தத்தையே பங்கு தீர்த்தம் என அழைக்கலாயினர். பங்கு என்றால் தொடை என்று பொருள். அந்த சக்தி வாய்ந்த ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பீஷ்டப்பா தம்பதிகள் தமக்கு ஒரு மகவு வேண்டும் என பிரார்த்தித்தனர். அதன் பலனாய் லட்சணமான பெண் குழந்தை அவர்களுக்கு ஜனனமாயிற்று. பிறந்த குழந்தை அழகோடு இருந்ததோடு தேஜசோடும் காணப்பட்டது. மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல் தனித்துவமாக இருப்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அதை என்னவென்று யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. கிரியம்மா என்று அக்குழந்தைக்கு பெயர் சூட்டி பெருமிதத்துடன் பெற்றோர் வளர்த்து வந்தனர். அந்த குழந்தை யாரை தொடுகிறதோ அவர்கள் நினைத்த காரியம் நடந்தது. அதனால் நிறைய பேர் அதனை தாமாகவே வந்து கொஞ்சி மகிழ ஆரம்பித்தனர். குழந்தை வளர்ந்து சிறுமியாகையில் அவளின் உடலில் சில அபூர்வமான சின்னங்கள் இருப்பது போல் சிலருக்கு தோன்றியது. பின்னர் அந்த கால வழக்கப்படி திப்பரசு என்பவருக்கு பால்ய விவாகம் செய்து வைத்தனர். புகுந்த வீட்டிலும் கிரியம்மாவை எல்லோரும் கொண்டாடினர். பலரும் கிரியம்மாவிடம் தமது குறைகளை சொல்லிய போது அதற்கு அவர் சொன்ன உபாயங்கள் அனைவருக்கும் பலித்தது. அதன்பின் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்த போதும் தானாகவே வந்து காணிக்கைகள் குவியத் தொடங்கின. வருடங்கள் செல்ல செல்ல வீடெல்லாம் தானியங்களும் செல்வமும் அபரிமிதமாய் இருந்தன. எல்லா செல்வமும் இருந்தாலும் மக்கட் செல்வம் இருந்தால்தானே பரிமளிக்கும் என்று வீட்டில் உள்ளோர் நினைக்க ஆரம்பித்தனர். அதற்கான காலம் வரவேண்டும் என்று காத்திருந்தனர். பின்னர் தக்க நேரம் கணிந்த போது திப்பரசுவும் கிரியம்மாவும் தாம்பத்தியத்தால் இணைய ஒரு நாளை குறித்தனர். ஆனால் அதில் தனக்கு விருப்பமில்லை என்பதை நாசூக்காக தன் கணவரிடம் கிரியம்மா கூற திப்பரசு வீட்டில் உள்ள பெரியோரிடம் கூறினார். அவள் அப்படித்தான் சொல்வாள், சின்ன பெண், எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி மேற்படி ஆக வேண்டியதில் கவனம் செலுத்தினர். குறிப்பிட்ட நாளும் வந்தது. கிரியம்மா வெகு தீவிரமாக தனக்கு இது வேண்டாம் என மறுத்தார். தன்னால் தன் கணவருக்கு பாதகம் வேண்டாம் என எண்ணி, உங்கள் பிள்ளைக்கு வேண்டுமானால் இதற்காக இன்னொரு திருமணம் செய்து வையுங்கள் என்ற போது அனைவரும் அமைதியாயினர், விக்கித்து நின்றனர். இப்படி ஒரு பதில் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. யோசித்து பார்க்கையில் எல்லோருக்கும் உபாயம் சொல்லும் கிரியம்மா தனக்கு மன வாழ்க்கையின் இன்பங்கள் வேண்டாம் என்று ஒதுங்குவதிலும் ஏதோ அர்த்தம் இருக்கும் என்று முடிவெடுத்தனர். மேற்கொண்டும் கிரியம்மாவை வற்புறுத்த வேண்டாம் என எண்ணினர். கிரியம்மா எப்போதும் போல் கணவரிடமும் வீட்டில் உள்ள அனைவரிடமும் அன்பை பொழிந்தாள். நீர் கொண்டு வருவது, சமைப்பது என பல வேலைகளையும் தானே செய்தாள். பெரியவர்களுக்கு பணிவிடை புரிந்தாள். என்ன வேலை எப்படி இருந்தாலும் தினமும் காலையில் ஏரிக்கரையில் இருந்த ரங்கநாத சுவாமி தேவஸ்தானத்திற்கு சென்று அழகழகாய் பெரிது பெரிதாய் வண்ண வண்ண கோலங்களை போட தவறியதில்லை. கிரியம்மாவின் கைவண்ணத்தை கண்டால் அதிலிருந்து கண்களை அகல வைக்க முடியாது என்பதோடு கால்களும் அங்கிருந்து நகர மறுக்கும். இப்படி இருக்கையில் ஒரு சமயம் அபரோக்ஷ ஞானியான ஸ்ரீ கோபாலதாசர் உத்தனூரிலிருந்து அவ்வூருக்கு வந்திருந்தார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகத்தில் ஸ்ரீ ஜெகநாததாசர் வயிற்றுவலி என்று வேண்டுமென்றே சொன்னபோது உத்தனூரில் இருந்து கொண்டே ஆரம்பமாகட்டும் என்று தனது அபரோக்ஷ ஞானத்தால் கூறியதும் நிஜத்திலேயே வயிற்றுவலி வந்ததையும் திருப்பதி சோலிங்கர் சென்று மந்திராலயம் வந்ததையும் பின்னர் தற்கொலைக்கு துணிந்த போது ஸ்ரீ குருராஜர் தடுத்து உபாயம் சொல்ல அதன்படி ஸ்ரீ விஜயதாசரிடம் சென்றதையும் அவர் சொல்லியபடி உத்தனூரில்
கோபாலதாசரை சந்தித்து அவர் மருத்துவம் பெற்றதையும் எழுதியிருந்தேன் அல்லவா? இருந்த இடத்திலிருந்தே முக்காலத்தையும் அறியும் சக்தி பெற்றிருந்த அந்த கோபாலதாசர் கிரியம்மாவின் ஊருக்கு வந்தபோது அந்த ரங்கோலிகளை கண்டபோது, இது சாதாரண மனித கையால் போடப்பட்ட ரங்கோலிகளா என்று வியந்தார். அவருக்குத்தான் முக்காலத்தையும் அறியும் அபரோக்ஷ ஞானம் இருந்ததால் கிரியம்மா யார் என்பதை, அந்த கைகளின் மகத்துவம் என்ன என்பதை அறிந்தார். ஸ்ரீ சுமதீந்திரர் கிரியம்மாவிற்கு தீர்த்தம் தந்தபோது அந்த கரத்தை கண்டு தியானத்தால் எதை உணர்ந்தார்? இப்போது கிரியம்மாவை காணாமலேயே அவர் போட்ட ரங்கோலியை மட்டும் வைத்து ஸ்ரீ கோபாலதாசர் எதை அறிந்தார்? இவ்விரண்டையும் நாம் அறிய அடுத்த அத்தியாயம் செல்வோமா?